திரு பேட்ரிக், இப்போ வந்து தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் வந்து நிறைய பேர் முன்வைச்சிருக்கிறாங்க நம்மளோட சமூக வலைதள பக்கங்களில். ஆனால் தேர்வு வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பெற்றோர்களும் மாணவர்களும் வலியுறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதை தாண்டி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேர்வு வேண்டாம்னு சொல்றவங்களும் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா, ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, இந்த கொரோனா காலத்துல உயிர் பயம் இருக்கிறது, கொரோனா பரவும், தேர்வு வைக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறதுனாலதான் அவங்க வேண்டாம்னு சொல்றாங்களே ஒழிய, தேர்வு வேண்டாம் என்பதற்கான காரணம், மெயினான காரணம் அதான் சொல்றாங்க. இன்னொன்னு அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களையும் தமிழக அரசினுடைய மத்திய அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழக அரசினுடைய கல்வி முறையில படிக்கக்கூடிய மாணவர்களையும் ஒன்னா ஒப்பிடவே முடியாது. சிபிஎஸ்சியில படிக்கக்கூடிய மாணவர்கள்ல பெரும்பாலான மாணவர்கள் முதல் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்க எதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள், அவங்க போகக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் எதை பத்தி இருக்குன்னா, என்ட்ரன்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். நாளைக்கு அவங்க அந்த பிளஸ் டூ மார்க்கை வச்சு நாளைக்கு அட்மிஷனுக்கு போறதுல பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்க எதை பேஸ் பண்ணி தான் இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போறாங்க. அப்ப நாளைக்கு அந்த கல்வி நிறுவனங்கள்ல ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டுல 11ஆம் வகுப்புக்கு கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு முழுமையாக நடைபெறவில்லை, 12ஆம் வகுப்புல காலாண்டோ அரையாண்டோ எந்த தேர்வுகளுமே நடக்காத போது மாணவர்களுக்கு நீங்க எதன் அடிப்படையில மதிப்பெண் கொடுப்பீங்க? அது கலைக்கல்லூரிகளாக இருக்கலாம், அல்லது வெட்டினரி காலேஜஸா இருக்கலாம், அக்ரிகல் காலேஜா இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் காலேஜா இருக்கலாம், ஒரு பாலிடெக்னிக்கா இருக்கலாம், ஒரு ஐடிஐயா இருக்கலாம், இந்த நிறுவனங்கள்ல மாணவர்களை நீங்க ஒரு தேர்வே வைக்காம எப்படி கொண்டு போய் அவர்களை சேர்க்க முடியும்? அதற்கு அடுத்தபடியாக அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு 8 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்கன்னா, அதுல பெரும்பான்மையான 60% மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிறுவனங்களும் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி முன்னிக்கிறதுனாலதான் இந்த தேர்வை வந்து நடத்த வேண்டாம் அப்படின்ற முடிவு செய்யறதுல பெரிய தயக்கம் இருந்து வருது. தொடர்ந்து நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜமாணிக்கம், உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் மேடம். ராஜமாணிக்கம் பேசுறேன் மேடம். நான் வந்து சொல்லுங்க சார், நான் வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன், பையன் 12th இப்பதான் முடிக்க போறாப்புல, எழுத போறாப்புல. பட் மேடம், எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் மேடம். இப்போ வந்து ஏன்னா எக்ஸாம் இருந்தா தான் நம்ம வந்து அவன் வந்து எந்த நம்ம தமிழ்நாட்டிலே இன்ஜினியரிங் அட்மிஷன் போடுறதா என்ன பேசிஸ்ல நம்ம வந்து கவுன்சிலிங் ரெடி பண்றது, எப்படி கட் ஆஃப் எப்படி ரெடி பண்ணுவாங்க, அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு அவங்களுடைய முன்னேற்றம், அவங்க எப்படி எந்த கேட்டகரியில அவங்க வந்து சூஸ் பண்றது, அப்புறம் இது மாதிரி நிறைய ரிஸ்க் அதுல இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வைக்கணும். பட் எக்ஸாம் உடைய பேட்டர்ன் மற்ற இதெல்லாம் நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம் தவிர, கண்டிப்பா வந்து எக்ஸாம் வைக்கிறது தான் மேடம் ஸ்டூடெண்ட்ஸோட முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறது தான் என்ன ஓகே மேடம். உயர்கல்விக்கு பிளஸ் டூ தேர்வு அவசியம்தான் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து கல்வியாளர் காயத்ரி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திருமதி காயத்ரி, உங்களுடைய கருத்து என்ன இந்த விவகாரத்தில்? வணக்கம். ஆக்சுவலா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு மிக்சடு கருத்தா தான் இருக்கு. ஏன்னா மாணவர்களும் வந்து எல்லாரும் வேணும்னு சொல்லல, எல்லாரும் வேண்டான்னு சொல்லல. அடிப்படையில் நான் என்னைக்குமே வந்து தேர்வு வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். கடந்த வருஷம் வந்து 10th எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லும் போது கூட எல்லாரும் எதிர்க்கும் பொழுது நான் வைக்கணும்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. ரெண்டாவது, நமக்கு வந்து தேர்வுக்கு ஒரு மாற்று இருக்குமானால் அந்த மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுல வந்து எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னா நான் அன்னைக்கு வேணும்னு சொன்னேன், இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்றது கிடையாது. அன்னைக்குள்ள சூழ்நிலை, ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 1 வீக்கா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, சயின்டிஸ்டோ இல்ல மைக்ரோபயாலஜிஸ்டோ நம்மளுடைய தொற்று நோய் நிபுணர்களோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வது அலை பரவுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு, அது பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸுக்கு தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா முதல் அலையில நமக்கு அந்த அளவுக்கு வந்து உயிரிழப்புகள் இந்தியாவில அதிகம் கிடையவே கிடையாது. இப்பயும் உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாத கூட எல்லார் வீட்டிலையும் ஏதோ ஒரு துக்க நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில யார் யார் குடும்பங்கள் எந்தெந்த விதமான பாதிப்புக்கு உள்ளா இருக்கு அப்படின்றது தெரியாதப்போ, ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறது எடுக்க முடியல அப்படிங்கறதுனாலதான் மத்திய அரசு வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மாணவர்கள் முன்னால கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஆப்ஷன் வந்து எனக்கு திருப்திகரமாக இருக்கும் அந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி சிபிஎஸ்இக்கு சொன்னாங்க. ஏன்னா இப்ப என்னுடைய குடும்பத்துல என்ன நிகழ்வு இருக்கு, என்ன சுற்றி என்னுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, என்னுடைய மனோபலமோ இல்ல நான் படிச்ச விதமோ எப்படி இருக்குன்றத ஒவ்வொரு அந்த இண்டிவிஜுவல் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அப்ப யாரு தேர்வு வேணுமோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு தேர்வு வைக்கிறோம். யாருக்கு வந்து வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு காமன் மெத்தட் கொண்டு வரலாம்.
இல்ல இப்ப ஒரு சில பள்ளிகள் வந்து ரெகுலரா டெஸ்ட் வச்சு அசஸ்மெண்ட் மார்க்ஸ் வச்சிருக்காங்க, அதை வச்சு கொடுக்கலாம்னு ஒரு டிக்ளேர். இப்போ இந்த எக்ஸாம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களோட முக்கியமான கவலை என்னவா இருக்குன்னா, ஒரு நுழைவுத் தேர்வை நோக்கி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில இந்த காமன் மெத்தட் அப்படின்னு நீங்க சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல அதான் நான் சொல்றேன், ஏன் இப்ப இப்போ இந்த என்ட்ரன்ஸுக்கு போக கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த 12th எக்ஸாம் வேணும்னு சொல்றேன் அப்படின்னா, இவர்களுடைய அச்சமோ இவர்களுடைய எதிர்ப்போ அது அரசியலாக இருக்கிறதா மாணவர்களுடைய நலனுக்காக இருக்கிறதான்றத நம்ம யோசிக்கணும். இப்போ 5 எக்ஸாமுக்கு நான் என்னுடைய பையன் வெளியில போகணும், ஆனா அதுக்கு ஒரே ஒரு இப்ப நான் வந்து ஆர்ட்ஸ் தான் நான் இந்த இடத்துலதான் என்ன வருதுன்னா, இப்ப பிளஸ் டூ தேர்வுக்கு வெளியில போக வேண்டாம், ஆனா நுழைவுத் தேர்வுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழத்தானே செய்து. கண்டிப்பா சரியான கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. ஒரு அதாவது 900,000 மாணவர்களும் ஒரே கோர்ஸ்க்கு ஒரே நாள்ல எக்ஸாம் எழுத போறதே இல்லை. அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதாக இருந்தால் கூட தமிழ்நாட்டுல 100,000 பேர் தான் வந்து என்ட்ரன்ஸுக்கு இது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றாங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றவங்க 100,000 பேர் வச்சுக்கோங்க. நீட்டுக்கு போன வருஷம் அப்பியர் ஆனவங்க 99,617 பேரும் என்னமோ, அதுவும் ஒரு 100,000 வச்சுக்கோங்க. நம்ம மொத்த மாணவர்கள் 12th எழுத போறவங்க 900,000 பேர், அதுல 100,000 பேர் இன்ஜினியரிங்க்கும் 100,000 பேர் வந்து நீட்டுக்கும் வச்சுக்கோங்க. மிச்சம் 700,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள்ல ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் தனித்தனியான அப்படி வைக்கும் பொழுது மாணவர்களை நீங்க பிரிக்க முடியும். பிரிக்கும் பொழுது ஒரு குழுவாக மொத்தமே தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி 100,000 மாணவர்கள் எழுதுறதுக்கும் 900,000 மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது, ஒரே ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் அவர்கள் தேர்வு எழுத போறாங்க. 12th எக்ஸாம் உங்களுக்கு கண்டினியூஸ் அவங்க எழுத வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல அவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு ஏற்பாடு பிளஸ் டூ தேர்வு அப்படின்னா கிட்டத்தட்ட 10,00,000 மாணவர்கள் தேர்வை அணுக வேண்டி இருக்கும். ஆனால் நுழைவு தேர்வு எனும் போது குறைவான மாணவர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நுழைவு தேர்வு அப்படின் போது இதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது கிராமப்புற மாணவர்களாக இருக்கும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.